நிலா சோறு சாப்பிட போகிறோம், அரிசி பருப்பு சாப்பாடு மாங்காய் தூக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நிலா சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழைய காலத்தை நினைவு பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு வார்ம்அப் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரா பௌர்ணமி, அதாவது ஃபுல் மூன் டே. அதாவது பௌர்ணமியிலே வந்து ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் அம்மன் சமயபுரம் அம்மன் சாமி கும்பிட்டு நம்ம மொட்டை மாடியில் அதுவும் ஃபுல் மூன், அதாவது மூன் லைட் டின்னர் சாப்பிட போகிறோம். பழைய காலத்து நினைவு, அதாவது மூன் லைட் டின்னர் சாப்பிடுவாங்க, அதாவது நிலாச்சோறு அப்படின்னு நம்ம ரீசெண்டாக சொல்லணும்னா நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க போய் நம்ம போய் நம்ம விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியும் பருப்பு அந்த மாதிரி ரவுண்டாக எல்லாம் மொட்டை மாடியில் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக சாப்பிட போகிறோம். அதை தான் இந்த வீடியோ பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் நிலாத்தூர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டதெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், வாங்க. இப்போ வந்து நம்ம கோயிலெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க, கும்மி அடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, சாமி கும்பிடும் போது கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் கும்மி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏரியாவில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து அந்த நிலாச்சோறு அதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், நிலா வேறு லெவலில் பழிச்சுன்னு இருக்குது, மாடி ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. நம்ம ஃபேமிலியெல்லாம் கேதர் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ என்னென்ன சாப்பாடு இருக்குது, என்னென்ன தொட்டுக்கருக்கு எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரம்பரியமான, அதாவது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சோறு. அதுக்கப்புறம் அது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு. நல்லா பாருங்கள், அப்படியே எண்ணெய் முதங்க அப்படியே வேறு லெவலில் ஊறுகாய், மாங்காய் ஊறுகான்னு சொல்லலாம், மாங்காய் தொக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா, இதுதான் வந்து சரியான காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நிலா சோறை என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நிலா சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழைய காலத்தை நினைவு பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு வார்ம்அப் பண்ணலாம். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடலாமா? ஓகே, இப்போ வாங்க பழைய காலம் இந்த கொலை கொலையாக அமர்ந்திருக்கா அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இப்போ விளையாட போகிறோம். வாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பூ பொறிக்கும் கேம் எல்லாம் விளையாண்டுருக்காங்க, ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நிலாவுடைய வெளிச்சத்தில் நல்லா மாடி ஃபுல்லாக நல்லா பவராக இருந்துச்சு, அதுவும் பௌர்ணமி நல்லா பிரைட்னஸ் கொடுத்துச்சு. நம்ம அப்படியே அந்த நிலா வெளிச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போனதே தெரில, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. ஜாலியாக பேசிகிட்டு சாப்பிட்டு விளையாண்டுட்டு இந்த நிலா சோறு வந்து வருஷத்துக்கு ஒரு டைப்னாலும் நம்ம வந்து சாப்பிட்டே ஆகணும். அது பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்போ சாப்பிட்டதுக்கு உண்மையாக வேறு லெவல் இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஓகே, எல்லாமே நம்ம பாட்டி செஞ்சுருந்தாங்க, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே வந்து நிலா சோறு சாப்பிட்டாச்சு. நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சாலும் ஓரளவுக்கு தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து லைட் வேறு ரொம்ப டிமாக இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து நிலா பார்த்திங்கன்னா லைட்டாக
நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வந்து எல்லாமே லைட் ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாயிருச்சு. அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருந்தோம். இது வந்து பழைய காலத்து ஞாபகப்படுத்துறதுக்காக, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேயும் வந்து பயங்கரமாக அந்த நிலாச்சோரெல்லாம் வந்து, இப்போ நம்ம மொட்டை மாடியில் வந்து நம்ம வந்து மொட்டை மாடி இருக்கிறனால நம்ம மொட்டை மாடியில் பண்ணுறோம். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவில் எல்லாம் ரவுண்டாக வந்து எல்லாம் கேதர் ஆகி நைட் டைமில் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்ருப்பாங்க. அதே நம்ம வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம மொட்டை மாடியில் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பாய் பாய் பாய்.